பீகார் மாநிலம் பாட்னாவில் வைரக்கற்களை எலியொன்று திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாட்னாவில் உள்ள நகைக்கடையில் வைரக்கற்கள் காணாமல் போனதை அடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கடையின் உரிமையாளர் பார்த்துள்ளார். அப்பொழுது கடைக்குள் நுழைந்த எலி ஒன்று இங்கும் அங்குமாக சுற்றித் தெரிந்து கடைசியில் வைரக்கற்கள் அடங்கிய பாக்கெட்டை எடுத்துச் சென்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். எலி திருடியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என செய்வதறியாமல் நகைக்கடை உரிமையாளர் திகைத்து வருகிறார். தன்னுடைய காரை இடித்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்றவரின் கார் முன்பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தொங்கியபடி சென்று மடக்கி பிடித்த தனியார் வாடகை கார் ஓட்டுநரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் நடைபெற்ற இந்த விபரீத செயலால் நல்வாய்ப்பாக எந்த விபத்தும் ஏற்படவில்லை. ஆபத்தான இந்த செயலில் ஈடுபட்ட கார் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல தெலுங்கு திரைப்பட நடிகை ஜெயசுதா ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஐதராபாத்தில் உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை நேரில் சந்தித்து தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி என குறிப்பிட்டார். ஜெகன்மோகன் ரெட்டி விருப்பம் தெரிவித்தால் ஆந்திராவில் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் நடிகை ஜெயசுதா தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் மாவோயிஸ்ட் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வயநாட்டில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஜலீல் என்ற மாவோயிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் 2 மாவோயிஸ்டுகள் காயங்களுடன் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து பேசிய கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கேரள எல்லையில் உள்ள சோதனை சாவடிகள் அனைத்தும் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக தெரிவித்தார். தாயில்லா பிள்ளையாக உள்ள எங்களை மக்களவைத் தேர்தலில் பெண்கள் ஆதரிக்க வேண்டும் என அமைச்சர் செல்லூர் ராஜ் பேசியுள்ளார். திருச்சி மாவட்டம் பூணாம்பாளையத்தில் கூட்டுறவு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் தாய்மார்கள்தான் தங்களை வளர்த்து அழகு பார்ப்பதாகவும் கூறினார். நாங்கள் தாயில்லா பிள்ளைகள், இந்த தாயில்லா பிள்ளைகளை எங்களுடைய நிலையை நாங்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறோம், தாய் இல்லை என்றாலும் தாய் கொடுத்துட்டு சென்ற அரசை எப்படியெல்லாம் எங்களுடைய துணை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எப்படியெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் உங்களுடைய ஆதரவை தாரையை தாரின்னு கேட்டு இந்த நல்ல நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் சகோதரர்கள் கழக நிகழ்ச்சி எங்களை இங்கே இந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறவங்க அவங்க தான். அப்படியே எங்களுடைய எஜமான்கள் நீதிமான்கள் இவங்க தான். அவங்கனால நாங்கள் பேசும்போது அவங்கள பார்க்காம நாங்கள் பேசினா என்ன இருக்கு, அவங்கள பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அதனால இங்கே வருகிறந்து சிறப்பித்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி நண்பர்களே பாசத்துல சொன்னப்பா நீ அதையும் கூட மீன்ஸ் பண்ற. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஓடும் காரில் ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த கார் முற்றிலும் எரிந்து தீக்கிரையான நிலையில் 10 மாத குழந்தையும் பெற்றோரும் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர்தப்பினர். கணபதிபாளையத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் தமது மனைவி மற்றும் 10 மாத கை குழந்தையுடன் காரில் செமிபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்றுள்ளார். செமிபாளையம் பிரிவு அருகே சென்றபோது காரின் முன்பகுதியில் கரும்புகை வந்ததால் சாலையோரம் நிறுத்திவிட்டு மாரிமுத்து உட்பட மூவரும் இறங்கியுள்ளனர். அப்போது கார் திடீரென தீப்பிடித்து மளமளவென எரிய தொடங்கியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது. கோவை அருகே சுண்டக்காமுத்தூர் பகுதியில் கோவில் விழாவின் பொழுது 20 அடி உயர கம்பத்தில் ஏறி குறி சொன்ன சாமியார் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சுண்டக்காமுத்தூர் பகுதியில் உள்ள ஐயாசாமி கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரி நாளில் 20 அடி கம்பத்தில் ஏறி சாமியார் ஒருவர் பக்தர்களுக்கு குறி சொல்லி வந்தார். அதேபோல் கடந்த சிவராத்திரி நாளன்று சாமியார் 20 அடி உயர கம்பத்தில் ஏறி குறி சொல்லிக் கொண்டே படுத்தபோது நிலை தடுமாறி தலைகுப்புற கீழே விழுந்தார். படுகாயமடைந்த சாமியார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சாமியார் உயிரிழந்த நிகழ்வால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சை நகரத்தில் நேற்றிரவு வானில் மர்ம பொருள் ஒன்று எரிந்து கொண்டே பறந்ததால் பொதுமக்கள் பலர் அதிர்ச்சி அடைந்தனர். இரவு 10:30 அளவில் வடக்கு வீதி மற்றும் தெற்கு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வானில் மர்ம பொருள் ஒன்று எரிந்து கொண்டே பறந்தது. இதனை ஏராளமானோர் வீடுகளின் மாடிகளில் இருந்தும் சாலைகளில் நின்றவாறும் கண்டு வியந்தனர். மேலும் வானில் இருந்து சத்தத்தை கேட்டதாகவும் பலர் கூறினர். இதனால் நகரத்தின் மையப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது.
திமுக கூட்டணியில் போதிய இடம் கிடைக்காததால் வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உடன்குடி, ஆறுமுகநேரி ஆகிய தொகுதிகளில் பாஜக கொடியை ஏற்றி வைத்து பேசிய தமிழிசை மு க ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். வைகோட தொண்டர்கள் இன்னைக்கு பாவம் ஒரு சீட்டு வாங்கிட்டாரு, ஒரு ராஜ்யசபாக்கு போறேன்னு கனவுல இருக்கிறாரு. அவரோட தொண்டர்கள் இன்று மகிழ்ச்சியாக இல்லை. ஆக அந்த கூட்டணியில் யாருமே மகிழ்ச்சியாக இல்லை. நாடு முழுவதும் முறையாக போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்தக்கோரிய வழக்கில் நடிகர் சங்க நிர்வாகிகள் நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ஜான்சி என்பவர் இந்தியா முழுவதும் தொடர்ச்சியாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடினார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வரும் 10ஆம் தேதி கூட போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதுகுறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை என மனுதாரர் வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதி, நடிகர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் அது மக்களை சென்றடையும் என கூறியதுடன், நடிகர் சங்க நிர்வாகிகளான நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். சென்னை அம்பத்தூரில் வெறும் 1 நிமிடம் 12 வினாடியில் 167 முறை ஸ்கிப்பிங் செய்து உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டுள்ளார் 11 வயது மாணவர் செபாஸ்டின். சுவாமி விவேகானந்தா மற்றும் இமாலய தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய இதில் செபாஸ்டின் ஜோஸ்வா என்ற மாணவர் கலந்து கொண்டார். கால்களில் ஸ்கேட்டிங் ஷூ அணிந்து கொண்டு வெறும் 1 நிமிடம் 12 வினாடியில் 167 முறை ஸ்கிப்பிங் செய்து அசத்தினார். இந்த சாதனை பதிவானது யூனிவர்சல் வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள சிலைகள் பாதுகாப்பகத்தில் இருந்து 5 சிலைகள் மாற்றப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஆய்வு நடத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பொன் மாணிக்கவேல், போலியான சிலைகள் வைக்கப்பட்டது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதிதான சிலைகள் அல்ல, அதனால் கண்டிப்பாக அங்கே குற்றம் நடந்திருக்கதை எங்களால் சொல்ல முடியும். இது ஒன்று மட்டும் இல்லை சார், நிறையா உங்களுக்காக ரொம்ப நாள் நான் சொல்லலை, உங்களுக்கு பல கோயில்கள் நடந்திருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒன்றுன்னா சென்னை சென்ட்ரலில் ரயில் பயணிகளிடம் நகைகளை திருடிய நபரை கைது செய்த போலீசார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்ட்ரலுக்கு வரும் ரயில்களில் ஏசி பெட்டி பயணிகளிடம் அடிக்கடி நகைகள், விலை உயர்ந்த செல்போன்கள் திருடுபோவதாக ரயில்வே போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை கைது செய்தனர். ரயிலில் பயணி போல் ஏறி அதில் இருப்பவர்களிடம் பாலாஜி திருடிய 10 சவரன் நகைகள் மற்றும் 11 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே சாம்சங் நிறுவனத்தின் எஸ்டன் ஸ்மார்ட் போன் மாடலின் அறிமுக விழா சென்னை வேளச்சேரியில் உள்ள பூர்விகா மொபைல்ஸில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகை ரகுல் பிரீத் சிங் கலந்து கொண்டு சாம்சங் எஸ்டன் ஸ்மார்ட் போனை வெளியிட்டார். இதில் பூர்விகா மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ், சாம்சங் நிறுவன மேலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி இளையரசனேந்தல் கருப்பசாமி கோவில் மாசிக்கொடை விழாவை முன்னிட்டு 21 அறிவாள்களின் மீது நடந்து கோவில் பூசாரி அருள்வாக்கு வழங்கினார். புகழ்பெற்ற கருப்பசாமி கோவிலின் மாசிக்கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அறிவாள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கோவில் பூசாரியான கருப்பசாமி அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 21 அறிவாள்களின் மீது 68 முறை நடந்தார். குழந்தைகளை தூக்கியவாறு அறிவாள் மீது நடந்தும் அவர் அருள்வாக்கு. ரயில்வே துறையில் தமிழக பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் வடமாநிலத்தவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்களை விட வடமாநிலத்தவர்களுக்கு அதிக மதிப்பெண் வழங்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். குரூப் டி பிரிவில் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்த கட்ட தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். 4 வேதங்களில் இருந்து கருத்துக்கள் திருக்குறளில் இடம்பெற்றிருப்பது உண்மைதான் எனவும், தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன்னதாக மு க ஸ்டாலின் திருக்குறள் குறித்து உண்மையான ஆய்வை மேற்கொள்ள வேண்டுமெனவும் தொல்லியல் அறிஞர் நாகசாமி தெரிவித்துள்ளார்.
செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதுகள் தேர்வு செய்யும் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்படவுள்ள நாகசாமியை நீக்க வேண்டுமென மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். வேதங்களில் இருந்த கருத்துக்கள் திருக்குறளில் இடம்பெற்றிருப்பதாக நாகசாமி தெரிவித்ததற்கு ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இதுகுறித்து பதிலளித்துள்ள நாகசாமி, வேதங்களில் உள்ள கருத்தை திருவள்ளுவர் தனது ஈடு இணையற்ற சொல்லாற்றலால் வெளிப்படுத்தியுள்ளது உண்மைதான் என்றும், இதனால் தான் வள்ளுவரை சிறுமைப்படுத்தவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். திருக்குறள் கருத்து வடமொழியிலே உள்ள இந்த நூல்களிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அதை அவற்றை காட்டிலும் சிறப்பாக வலுவுள்ளதாக ஒரு நூலாக இயற்றியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் அவர் வந்து அந்த கருத்துக்களையே எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சயீதுவின் ஜமாத் உத்தவா அமைப்புக்கு சொந்தமான லாகூரில் உள்ள தலைமையகத்திற்கு சீல் வைத்த அந்நாட்டு அரசு விசாரணைக்கு வரவுள்ள ஐநா பிரதிநிதிகளுக்கு விசா வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளது. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீதுவின் ஜமாத் உத்தவா அமைப்புக்கு தடை விதித்த ஐநா அமைப்பு பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியது. இதையடுத்து லாகூரில் உள்ள ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைமையகத்திற்கும் பலாஹி இன்சானியத் என்ற கிளை அமைப்பிற்கும் சீல் வைத்த பாகிஸ்தான் அதிகாரிகள் பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த 120 பேரையும் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் பயங்கரவாத அமைப்புகள் நடத்தி வந்த மதப்பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் ஆகியவற்றையும் பாகிஸ்தான் அரசு கையகப்படுத்தியுள்ளது. இதனிடையே தம்மை தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என ஹபீஸ் சயீது விடுத்திருந்த கோரிக்கையை ஐநா நிராகரித்துவிட்டது. மேலும் ஹபீஸ் சயீதுவை விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானில் வீட்டுக்காவலில் இருக்கும் ஹபீஸ் சயீதை விசாரிக்க செல்லும் ஐநா அதிகாரிகளுக்கு நியூயார்க்கில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் விசா தர மறுப்பு தெரிவித்துள்ளது.